Welcome to RGR Academy YouTube channel. வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் அகாடமிக் அண்ட் கேரியர் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிற விஷயம் எப்படின்னா, நாளைக்கு 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கான கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்களுக்கான கவர்மெண்ட் கமிட் பண்ண மாதிரி கவுன்சிலிங் வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து நாளைக்கு 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. காலையில் வந்து 9:00 ஒரு செஷனும் 11:00 ஒரு செஷனும் கொடுத்துருக்காங்க. நெஹ்ரு அவுட்டோர் ஸ்டேடியம் சென்ட்ரல் ஆண்டா இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் ஸ்டேடியம் இருக்குது, அவுட்டோர் ஸ்டேடியம் இருக்குது. அவுட்டோர் ஸ்டேடியத்தில் இந்த கவுன்சிலிங் நடக்குது. லாஸ்ட் இயர் ஒமந்தூரில் வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் இந்த நம்மளுடைய கொரோனா எஸ்ஓபி எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக பெரிய இடமா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நெஹ்ரு அவுட்டோர் ஸ்டேடியம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரைட்டா, நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று நீங்களும் டாக்டர் ஆக வேண்டுமா? கவலையை விடுங்கள். சென்னை ஆர்ஜிஆர் அகாடமி பல்வேறு மாணவர்களின் டாக்டராகும் கனவை நிறைவேற்றி வருகிறது. நீங்களும் இன்றே ஆர்ஜிஆர் அகாடமி நடத்தும் நீட் ரிபீட்டர்ஸ் 2021 பேட்சில் இணைந்து உங்கள் கனவை நிறைவேற்றுங்கள். தொடர்புக்கு 8695186953. நாளைக்கு காலையில் 9:00 செஷன் வந்து ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ரேங்கிங்கு 001லேருந்து 151 வரைக்கும் மார்க் பார்த்தீங்கன்னா 664 to 249 வரைக்கும் இருக்கிறவங்க 9:00 வரணும். பட் யார் 9:00 போட்டாங்க, 9:00 போயிடாமல் 1 hour பிஃபோராக வாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் செஷன் வந்து 11:00 இருக்குது. அதில் ஜென்ரல் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 152லேருந்து 267 வரைக்கும், மார்க்கிங் வந்து 248லேருந்து 190 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு நாளைக்கு ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் நடக்குது. நீங்கள் போகிறப்ப ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் இந்த அட்மிஷனுக்கு போகிறீங்களோ எல்லாருமே கம்பல்சரியாக டிடி வந்து 500 ரூபீஸ்க்கு கொண்டு போகணும். ரைட்டா, அதில் கொடுத்துருக்காங்க. த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் பேபிளர் சென்னை, இந்த இதுக்கு வந்து நீங்கள் டிடி எடுத்துக்கணும். இன்னொன்று என்னுடைய இதுன்னா, நாளைக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் கவுன்சிலிங் போகிறப்ப ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சால் கவர்மெண்ட்டோட டியூஷன் ஃபீ 13,610 ரூபாவும் நீங்கள் டிடி கொண்டு போயிட்டீங்கன்னா நல்லது. அங்கேயே நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டு டைரெக்டாக போய் காலேஜுக்கு வந்து போயிடலாம். சரியா, அதனால் அந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து நாளைக்கே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சேர்த்த மாதிரி 500+ வந்து 13,610 ரூபா ரெண்டுத்துக்குமே தனித்தனியான டிடி நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா நாளையோட ப்ரொசீஜர் நாளைக்கே நீங்கள் முடிச்சுக்கலாம். சரியா, தென் அடுத்த நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி கவுன்சிலிங்கு, அது வந்து 3 ஸ்லாட்டாக இருக்குது. 9:00, 11:00, 2:00. அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 268லேருந்து 633 ரேங்கிங் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 423 ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:00 ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டாவது வந்து 11:00, தென் 2:00. ரைட்டா, அது அதுக்கப்புறம் 20th. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5% ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்களா, அவங்களுக்கு மட்டும்தான். சரியா, அதனால் கரெக்டாக டைம் வந்து நோட் பண்ணிக்கிடுங்க. என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அது 1 மணி நேரம் நீங்கள் முன்னாடியே போயிடுங்க, டிடி கொண்டு போயிடுங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்களோ, இல்லை நீங்கள் என்னெல்லாம் அப்லோட் பண்ணிங்களோ, நீட்டு ஸ்கோர் கார்டு, நீட்டோட அட்மிட் கார்டு, உங்களுடைய பேரண்ட்டோட சர்டிஃபிகேட்டு, பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. கையில் ஒரு 8 ஃபோட்டோஸும் கையில் வச்சுக்கிடுங்க. சரியா, அடிஷ்னல் வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஜெராக்ஸும் ஒரிஜினலோட ஜெராக்ஸும் 2 செட்டு 3 செட்டு ஜெராக்ஸும் கையில் வச்சுங்க. யாருன்னா கேட்டால் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்புறமா வரணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் செட்டு பத்திரமாக எடுத்துகிட்டு போங்க. பேரண்ட்டு ஒரு பேரண்ட் கூட வரலாம், அம்மாவோ இல்லை அப்பாவோ, நீங்கள் உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அம்மாவோ அப்பாவோ நீங்கள் அங்கே கவுன்சிலிங்க்கு கூட்டு போகலாம். பட் உள்ளே போகிறப்ப கவுன்சிலிங் ஹால் உள்ளே போகிறப்ப ஒருத்தர் மட்டும்தான் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யார் உங்களுக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்களோ அவங்கள நீங்கள் கூட அழைச்சிட்டு போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கணும். அகைன் tnmedicalselection.org இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு உங்களுடைய ஏஆர் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுவீங்களா, உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அதை போட்டு ஏஆர் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வரும். அந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணி அதுவும் ஒரு 2-3 காப்பி எடுத்து வச்சுக்கிடுங்க. சரியா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங்கோட ப்ராசஸ். ஓகே, இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பக்காவாக வந்து முடிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.